மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, இந்த நாடு இப்பொழுது ஒரு கொதிநிலையிலே இருக்கிறது. ஒரு நீதியான தலைமைத்துவத்துக்கு இந்த நாடு இல்லை. 2009 இறுதியிலே இலங்கையில் உலகம் பார்த்து வெட்கி தலைகுனியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மனித பேரவலம் முள்ளிவாய்க்காலே நடைபெற்றது. இந்த நாட்டிலே கந்தளாயிலே 54 ஒரு பெரிய மனித படுகொலை செய்யப்பட்டது. 150 மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். சிங்கள போலீசார் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிங்களவர்களால் தமிழர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். 154 விவசாயிகள் கந்தளாயிலே வைத்து கொலை செய்யப்பட்டார்கள். இதுதான் இலங்கையிலே முதல் தொடங்கிய ஒரு இனப்படுகொலையினுடைய அத்திவாரம். அதுக்கு பின்னர் கூட 77, 81, 83 இந்த நாட்டில் நடந்த இனப்படுகொலைகளை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் கண்ணாலே பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் இதுவரை இந்த நாட்டிலே நடந்த இந்த படுகொலைகளுக்கெல்லாம் எந்த ஒரு அரசு தலைவரோ அல்ல இந்த நாட்டில் இருக்கிறவர் யாராவது ஒருவர் மன்னிப்பு கோரியதாக, வருத்தம் தெரிவித்ததாக வரலாறு இல்லை.